நாங்கள் நான் செய்ய போகிறது மெயினாக கோல்ட் காஃபி. கோல்ட் காஃபி செய்யணும்னா ஃபஸ்ட்டு பால், டிகாக்ஷனு, இப்போ நான் 3 ஸ்பூன் தான் சர்க்கரை போட போகிறேன். பூண்டு, கரம் மசாலா எல்லாம் இருக்கிறதுனால வெள்ளம் மட்டும் ஆட் பண்ணுவோம். சர்க்கரை போட்டு போகிறோம், 3 டீஸ்பூன் சர்க்கரை. ஒன்று, 2, 3 டீஸ்பூன். 3 டீஸ்பூன் போட்டால் மொத்தம் போ மக்களே தான் பெட்டர் கோல்ட் காஃபி. இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா மெயினாக நம்ம இதை ஸ்விட்சு ஆன் பண்ணிக்கணும். ஸ்விட்சு ஆன் பண்ணிவிட்டு அப்படியே இதை நம்ம ஜூஸ் மூலமாக பிளெண்ட் பண்ணோம். ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளோ மக்களே தான் என்னோட கோல்ட் காஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஈஸியாக சர்வ் பண்ணிடுறேன். நல்ல ஃப்ளாஸ்கில் போட்டு நீங்கள் வந்தால் சர்வ் பண்ணிக்கலாம். முடிச்சில பெட்டரான கோல்ட் காஃபி இதுதான். ஆதரவில் கிடைக்காம இது கோல்ட் காஃபி எங்கேயுமே கிடைக்காது. இந்தியா முழுக்கமே எங்கேயுமே கிடைக்காது. த மெயினாக கோல்ட் காஃபி பெட்டர். சரியா, தேங்க்யூ மக்களே.